ओडि மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்ல என்ன புரியுதா ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு மோர் சாப்பிடுறீங்களா நீ எப்ப வந்த அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளிய தெருல போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செய்யணும் ஆ உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே யாரோ ஆளுட யாராவா கும்பிடுறேனுங்க கும்பிடு இந்தாங்கம்மா சரியா இருக்கா பாத்துக்கங்க ஏய் புடவை சரியா இழுத்து மூடுடி என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்த அதுக்குள்ள பழசாயிடுச்சா ஆமா ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு உன் வீட்டுக்காரன் என்ன பழைய எப்படி குடிக்கிறானா ஆமாங்கம்மா அது எங்க திறந்தது ஐயா கிட்டங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இங்க பாருங்கம்மா நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சிட்டாரு அட பாவி எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா நீயே சொல்லிட்டீல்ல கவனிச்சறேன் நான் வரேம்மா பொழுது சாய் போது குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன் பக்கத்துல கூட யாருமே இல்ல அப்ப நான் வரேன் என்னங்க சால்வைய விட்டுட்டு போறீங்க கை கெட்டனது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா கை கெட்டல அப்புறம் எங்க வாய்க்கு இந்தா போலாம் வச்சுக்க ஏ கல்யாணி என்ன இன்னும் வச்சிருக்க பொழுது சாயல நாங்க வரோம் நீ எங்க முதலாளி போறீங்க ஒண்ணு இல்ல பொழுது சாஞ்சி ஒரு வெடக்கோழி கூட்டில் அடையலன்னு சொன்னாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஊருக்கு பெரிய மனுஷனாச்ச பொறுப்பா நடந்துக்க வேண்டாம் புரியலையே சட்டையை கரெக்டா போறேன் நேரத்தை காலி பண்ணு போகும்போது வண்டி எடுத்துட்டு போயிரு சீக்கிரமா வீட்டுக்கு
கல்யாணி 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 என்ன வீட்டு போயிட்டாமா இப்படி பண்ணிட்டாலேங்கா இப்படி பண்ணிட்ட என்ன விட்டு போயிட்டாங்க ஐயா பாத்தீங்களா ஐயா இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா காரணம் புரியலையா செய்யறத செஞ்சுட்டு ஒண்ணு தேவை நடிக்கிறியா அண்ணா காசு கேட்டா குடுக்கணும் சொல்ல கொடுக்கிறியா செய்யா என்னடா யோசனை பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே சொன்ன சைடா என்ன மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டீங்க இனி மகேசன் சொல்ல வேண்டியதுதான் பாக்கி ரங்கா மகேசன் கொண்டு வா ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க நான் என்னப்பா செய்யறது உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு மாப்பிள்ள அழைப்பு அப்படி பாக்குறீங்க இதுக்கு பேரு எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு பாருங்க குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைப்பு ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா ஐயா என்ன நம்புகையா ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா என்ன நம்புகையா ஐயா என்ன நம்புகையா
சின்ன சந்து கிடைக்கூடாத பூந்து விளையாடிறீங்க எதுடா சின்ன சந்து அதான் முதலாளி கல்யாணி புருஷ குடிகாரங்களை சாக்க வச்சு பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்துட்டீங்க அறிவு இல்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் தானடா கொடி கட்டி பறக்க அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன கொடி கம்பமே பறக்கும் வாமா ஏய் எடுத்து காலி பண்ணு வீட்ல தனியா பேச முடியல நீங்க வந்திருக்க புரிஞ்சுக்க மாட்டீங்கறியா போ சொல்லுமா ஆட்டோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சின்னு நினைச்சல்ல அதே நம்ம கல்யாணி கிட்ட துவக்க போட்டிருந்த பாவம் அவதான் போய் சேர்ந்துட்டாள இப்ப புதுசு வந்துருச்சு அப்புறம் என்ன நீ துவைக்க போறியா ஆமா துவைச்சி ஓன் சாயத்தை வெளுக்க போறேன் கல்யாணி சாவுக்கு நீதான் காரணம் அப்படிங்கற அவளை கெடுத்து கொன்னது நீதான் எப்படிங்கற பாத்து மாதிரி சொல்ற இதை விட வேற சாட்சி வேணுமா பாப்பா பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா இதென்ன மாயாஜால படத்துல வர்ற மந்திர படவையா செத்து போன கல்யாணி படவை பேசுங்கற பேசு சரியான நேரம் வரும்போது இந்த படவையும் பேசு மேடை போட்டு மைக் செட் வச்சு தர ஊர்லாம் போய் பேசு பக்க நம்பிரடா நம்பிறதுக்கு ஒருத்தர் இருக்கா அந்த ஊர்ல இருக்கா காட்றே ஓ எதிரலியே நிக்க வச்சு காட்றே உன்னையே எதுக்கு வச்சு காட்றே பாப்பா வேண்டாம்மா நாளைக்கு உன் படவையும் இயேசு தண்ணிலே மிதந்தற போகுது என்ன பத்தி நீ இன்னும் தெரிஞ்சிக்கல நான் தெரிஞ்சிட்டேன் ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழைங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிர்த்தான் போகுது அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற சவால் விடுறியா சத்தியமே பண்றேன் ஐய் யாரங்க இது அநியாயம் நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம் அத இந்த ஊர் நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் என் கண்ணால நான் பார்த்த நடந்த அநியாயத்தை புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்தேன் அவ அப்பாவி அவ புருஷ இவன் துரோகி வழியில அந்த குழந்தைய நான் பார்த்தேன் ஆனா அதே அழுதுகிட்டு இருக்கு நானும் ஒரு அனாதை அதனால தான் குடிச்சேன் என்ன எவன் கேப்பா கேட்க மாட்டேன் அந்த அயோக்கிய யாருன்னு அங்கேயே சொல்லிருப்பேன் ஆனா போட்டிய சோறு இத்தனை வருஷமா அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி புதைச்சேயா உருப்பிடுவியா உருப்பிடுவே நீ ஐயோ அம்மா வணக்கம்மா ஏண்டா குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா ஆமா ஆமா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு பாவா அவள அநியாயமா கொண்டு அவ புரிஞ்சுனுக்கு நானே தண்டனை கொடுத்து ஜெய் துரோகி நீ உருப்பிடுவியாடா பாய் ஊடுறா என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ இனிமே மூஞ்சில முடிக்காத ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போவழியே போடா இங்க இருந்து போடா என்னடியே என்ன அவன் சத்தம் மட்டும் போறான் இனி எத்தனை நாளைக்கு தாங்க நான் இப்படி ஊரா இருக்கு நல்லா பூசி மழைப்படுது ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க தங்க சொன்னதெல்லாம் நிஜமா அந்த பொண்ணு கொன்னது யாரு சொல்லுங்க நான் தான் எங்க போய் சொல்லணுங்கிற ஊருக்கு மத்தியில சொல்லணுங்கிறியா தண்டோரா போட்டு சொல்லணுங்கிறியா சொல்றேன் நீ பொட்டு அழிச்சுக்கிறியா தாலி அறுத்துட்டு முந்திரிச்சு நின்னுக்கிறியா சொல்லு நான் தான் கொன்னேன்னு சொல்றேன்